பொறுத்தளவுக்கு மக்கள் வந்து இங்க யாரும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க. அது உண்மைதான். எந்த மக்களுக்கும் எந்த டயலாக பத்தின விஷயங்களும் அந்த கதையை கனெக்ட் பண்ணிட்டாலே மக்கள் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதை பஞ்சாயத்து பண்றதுக்கு சில குரூப் இருக்கு. நீங்க ஒரு காலத்துல கதை சொல்லணும்னா ஓடிடுவாங்க, உங்க வீட்டுல இருக்கவங்க கதை சொல்றவங்க எல்லாம் ஓடுவாங்க. இன்னைக்கு கதை சொல்லுங்க சொல்லுங்க கேக்குறாங்க, எங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் ஓடிடுவாங்க. காலையில கேட்டுட்டு இருக்கீங்க இந்த ஜோக் எல்லாம். இதெல்லாம் நான் ராத்திரி 2 மணிக்கு தூங்கும் போது சூப்பர் கவுண்டர் மாட்டிருக்கு கேக்குறியா அப்படின்னு. அப்ப இவ்வளவு கடுப்பா இருக்கும். ஓ, நைட் ஃபுல்லாவே இந்த ஆஸ்கிரீன் லைஃப் இப்படிதான் சார். ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா ஒரு கதை கேட்கறது அப்படின்றது வந்து நீங்க எப்படி ஃபாலோ பண்றீங்க, என்ன எதிர்பார்க்குறீங்க? நான் வெறும் செக்கை தான் எதிர்பார்க்குறேன். என்னை வந்து ஒரு நல்ல நடிகர் சார் நீங்கள் சொன்னீங்கன்னா, என்னை விட 100 மடங்கு திறன் வாய்ந்த அனுபவம் வாய்ந்த நாடக நடிகர்கள்லாம் சினிமாவில் வந்து காணாமல் போயிருக்காங்க. நான்லாம் ஒரு சீனில் வந்து அவர் காலை பிடிச்சிட்டு அழுவேன், தம்பி என் குழந்தைய காப்பாத்துங்க தம்பி, மேலேந்து எஸ்கே அதெல்லாம் முடியாது அப்படின்னா, ஏய் ஜாரா ஜாரா நீ யார் கூப்பிட்டா, ஆல்ரெடி எனக்கு மூளை குழம்பி. உன்னை கேட்டது ஏன் மீடியா சூஸ் பண்ணீங்க அப்படியா கேட்ட? தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ மனசுல.